தேவர் தங்கக்கவசத்தை பொறுத்தவரை அதிமுகவில் தன்னை தவிர யாரும் தொட முடியாது என விடாப்பிடியாக நின்று காட்டியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் என கொண்டாடுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். 2014 முதல் தேவர் குரு பூஜைக்கு அதிமுக சார்பில் தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக பொருளாளர் என்ற முறையில் ஓபிஎஸ்ஐ வங்கியிலிருந்து தங்கக்கவசத்தை பெற்று தேவர் குரு பூஜை விழா கமிட்டியாரிடம் ஒப்படைத்து வருகிறார். இப்போது அதிமுகவில் நிலவும் ஒற்றை தலைமை மோதலால் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் இந்த முறை தேவர் குரு பூஜையின் போது தங்கக்கவசத்தை பெற்று தேவர் சிலைக்கு அணிவிக்கப் போவது யார் என்கிற குழப்பம் ஏற்பட்டது. அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக இபிஎஸ் நியமித்தது தங்க கவசத்திற்கு உரிமை கோரி திண்டுக்கல் சீனிவாசன் வங்கி நிர்வாகத்திடம் அளித்தார். அதே போல ஓபிஎஸ் தரப்பினரும் வங்கி நிர்வாகத்தில் மனு அளித்தனர். அந்த வகையில் பார்த்தால் அதிமுக சார்பாக தங்கக்கவசம் வழங்கப்பட்டது முதல் அதிமுக பொருளாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமே வங்கியிலிருந்து தங்கக்கவசத்தை பெற்று வந்திருக்கிறார். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிமுகவின் முகம் எப்போதுமே ஓபிஎஸ் தான் என்பது இன்னொரு முறை நிரூபணமாகி இருக்கிறது என கூறுகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்.